ஹலோ வணக்கம் வீவர்ஸ், வடிவுடையம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி வடிவுடையம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வெத்தலையில் வந்து பிரசனம் மாதிரி பார்க்க போகிறோம் ஒரு நபருக்கு. இப்போ என்னை கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயருடைய மந்திரமும் அஞ்சனாதேவியினுடைய மந்திரமும் சித்தி செஞ்ச பிறகு பண்ணணும். ரெண்டாவது இந்த மைக்கும் நம்ம வந்து உரு கொடுக்கணும். வெத்தலையோக்கும் சாப நிவர்த்தி பண்ணணும். தீபமும் ஆடாத அசையாமல் நிற்கணும். இது வந்து பேய் மிரட்டி திரியில தான் இந்த தீபக்தியை நான் ஏற்றிருக்கேன். இப்போது தபருங்க இப்படி தான் இருக்குது. மை எப்படி போட்டிருக்கான்னு பாருங்கள். நார்மலாக இதுதான் அந்த தைலத்தை நம்ம தயார் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ அந்த மை ரெடி பண்ணியிருக்கோம். தபருங்க இப்போ இப்படி இருக்குது. இப்போது நம்ம வந்து விளக்கு தீப ஒளியில் காட்ட போகிறோம். தீபலக்ஷ்மியை பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ பார்க்கலாம். Thank you.
ஒரு வெத்தரையில் நம்ம வந்து அஞ்சனம் போட்டு பார்க்கும்போது ஒரு நபர் காணமோ இல்லை வந்து ஒரு பொருள் காணமோ இல்லை யார் நமக்கு சேவை பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த நபரை வந்து நம்ம கட்டாயம் பார்க்கலாம். யார் ஏவி விட்டுருக்காங்க, எந்த நபர் ஏவி விட்டுருக்காங்க, நமக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு கண்கூடாக இந்த வெத்தலையில் பார்க்கலாம். நான் ரொம்ப நேரமாக இந்த வெத்தலையை நான் உங்களுக்காக லைவாகவே பிடிச்சிட்டு இருக்கேன். நான் மந்திரத்தை சொல்லிவிட்டு இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு உருவம் மாதிரி தெரிஞ்சிருக்கும், ஏதாவது ஒரு முகம் உங்களுக்கு வந்திருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வியூவர்ஸ். இப்போ பார்த்துட்டே இருங்க, அப்படியே பிடிச்சிட்டே தான் இருக்கேன் நான் உங்கள் எதிர்க்க. கட் கூட பண்ணவே இல்லை வீடியோவை. இதில் சில விஷயங்கள் தெரியப்படும். சம்மந்தப்பட்ட நபருக்கும் இந்த வீடியோ சென்ட் பண்ணும்போது அவரும் நமக்கு பிரசனை மாதிரி பார்த்து சொல்லுவோம், இந்த நபர் இந்த மாதிரி வந்திருக்காங்க, இந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தீர்வோ அதுவும் நம்ம வந்து தீர்வுக்கும் உங்களுக்கு கொடுத்துருவோம். உங்களுக்கு பிரச்சனை, அதனால் நம்ம தெய்வத்தினுடைய மூலியமாக அந்த தீர்வுக்கும் நம்ம வந்து ஒரு முடிவு கொடுத்துட்றோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த நபருக்கும் நம்ம மை போட்டு வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு சென்ட் பண்ண பிறகு இதுக்கு ஒரு பிரசனை மாதிரி பார்த்து நம்ம சொல்லிவிடுவோம். அந்த நபருக்கே தெரியும் யார் என்ன விஷயம், யார் எடுத்தாங்க கொண்டாங்க, என்ன விஷயம், யார் என்ன பண்ணியிருக்காங்க, நபர் எங்கே இருக்கா, எல்லாமே அவங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரிஞ்சிடும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வியூஸ். கிட்டத்தட்ட வெத்தலையில் வந்து மேலே ஒரு உருவம் மாதிரி ஒரு முகம் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதை பாருங்கள், வெத்தலை மேலே சொல்கிறேன் நான், ஒரு முகம் மட்டும் நமக்கு வந்திருக்கு. இதை பாருங்கள், அது யார் முகம், என்ன விஷயன்றது அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு தான் தெரியும். ஒரு மாந்திரிகர் மட்டுமே அந்த வெத்தலையில் மை போட்டு பார்க்கலாம். எல்லாருமே நிறைய பேர் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வெத்தலையில் மை போட்டு நபர் எங்கே காணாத போயிருக்காங்க, பொருள் எங்கே காணாத போயிருக்கு, உயிரோடு இருக்காங்களா இல்லையா, யார் எனக்கு சேவனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு மாந்திரிகர் மட்டும்தான் வெத்தலையில் மை போட்டு காட்டுவாங்க. ஆனால் நான் வந்து என்னுடைய மக்களுக்காகவும், என் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணாதவங்க எல்லாருக்காகவும் எல்லா மக்களுமே பார்க்கலாம். ஏன்னா தெய்வம் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, எல்லா மனுஷாக்குள்ளேயும் தெய்வத்தினுடைய பிராப்தம் இருக்குது. தெய்வம் வந்து மனுஷரூபே அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு. அதனால் இப்போ வெத்தலையில் மை போடும்போது எல்லா மக்களும் கட்டாயம் நீங்களே பார்க்கலாம். நம்ம மந்திரம் மட்டும் சொல்லி சித்தி பண்ணியிருக்கோம். இந்த வெத்தலை வீடியோ எல்லாரும் பார்க்கணும், நம்ம வந்து இதை வந்து நன்மைக்கு மட்டுமே பயன்படுத்தணும். அப்படியே ஒருத்தர் நமக்கு சேவனை பண்ணிட்டாங்க, அந்த நபரை நாங்கள் காமிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான தண்டனையை வந்து பகவானே கொடுப்பார். பகவான் வந்து கிருஷ்ணர் வந்து அஸ்வத்தாமாவுக்கு கொடுத்தார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு நபருக்கு தண்டனை கொடுக்க முடியாது, பகவானால் மட்டும்தான் தண்டனை கொடுக்க முடியும். இப்போ அந்த நபருடைய ஃபோட்டோவை வந்து நம்ம அந்த நபருக்கு அமுச்சு விடுவோம், சம்மந்தப்பட்ட நபருக்கு அமுச்சு விடுவோம் வியூவர்ஸ். இன்னும் உங்களுக்கு நல்லாவே தெளிவாகவே தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள், சென்டர்லேயே அந்த முகம் வந்திருக்கு. ரொம்ப நேரம், ஒரு மணி நேரம், ஒன்றரை மணி நேரம், ரெண்டு மணி நேரம் மந்திரம் சொல்லி பிடிக்கும்போது ஃபுல்லாகவே வரும் உருவம். அப்படியே அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, என்ன விஷயம், எப்படி என்ன இருக்காங்க எல்லாமே தெரியும். கை கால்லாம் கூட வந்துடும், அவங்களுடைய ஃபுல் உருவமே காமிச்சு கொடுக்கும். ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பிடிக்கும் போகும்போது அந்த வெத்தலையை எத்தனை பேர் எத்தனை நபர் எல்லாமே தெரிஞ்சிடும். எங்கே இருக்காங்க, எந்த திசையில் இருக்காங்க, ஊர் பேர் கூட தெரியும், பேர் கூட தெரியும். அந்த அளவுக்கு கூட ஒரு வெத்தலையில் நம்ம லாஸ்ட்டு வீக் ஒரு வெத்தலையில் மை போட்டு பார்த்தோம், பேர் வந்து விழுந்தது, ராதா அப்படின்னு ஒரு பேர் வந்து விழுந்தது அந்த வெத்தலையில், எழுத்தும் வந்து விழுந்தது. அந்த அளவுக்கு நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்மளுக்கு வந்து தெய்வத்தை வந்து முழுசாக நம்பணும். மந்திரம் சித்தி பண்ணும்போது நடக்குமா நடக்காதா இதெல்லாம் சும்மாதானா அப்படின்னும் நம்ம நினைக்கக்கூடாது. எப்பயுமே ஒரு மந்திரம் சித்தி பண்ணும்போது
முழு நம்பிக்கையாக பண்ணணும், ஒரு நாள் விடாமுயற்சியாக செய்யணும். ரெண்டாவது, ஆச்சாரம் அனுஷ்டானத்துடன் செய்யும்போது கட்டாயம் பகவான் வந்து எல்லாருக்குமே அருள் புரிவார். ரொம்ப நன்றி விவஸ்.